ஐயா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க, இதோட புரிதல் என்னங்க? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்கள் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது? ஆ, எல்லாமே தெரியுது. கண்ணை மூடிட்டு என்ன தெரியுது? ஒன்றும் தெரில. இப்போ உண்மையில் கண்ணுக்குள்ளே உங்கள் விழித்திரையில் என்ன தெரியுது அதுதான் உங்களுக்கு தெரியும். வெளியே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க முடியல. வெளியே இருக்கிற பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு திரையில் இருக்கிறது தான் தெரியுது. நீங்கள் அதைத்தான் பார்க்குறீங்க. அதே மாதிரி எல்லாம் என்னெல்லாமோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அது எல்லாமே உங்கள் காதில் ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வெளியே அந்த வைப்ரேஷனுக்கு காரணமானது வெளியே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் உடம்பில் என்ன தெரியுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வெளியே உடம்புக்கு வெளியே நீங்கள் அசியம் பண்ணிக்கிட்றீங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் அது இருக்கிறனால வெளியே நல்லா இருக்குங்கிற மாதிரி அசியம் பண்ணிக்கணும். அசியம் தான் பண்ணுறீங்களே ஒழிய ஆக்சுவலாக தெரியுது உங்கள் உடம்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அதெல்லாம் உங்கள் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ரிஃப்ளெக்ஷன் காரணமானது நம்ம அறியவே முடியாது. எல்லாம் எது தெரிஞ்சாலும் உங்கள் உடம்பாக மாறி தான் உங்களுக்கு தெரியுது. அப்படி எடுத்துக்கலாம்.